அனைவருக்கும் நன்றி. முதலாக என்னோட டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். சாகர், ஜித்தன் அண்ட் அஃப்கோர்ஸ் பிரபாகரன், இவங்களோட மூணு சப்போர்ட்னால தான் இந்த ஒரு 50 டேஸ் ஸ்கெடியூலில் ஆன் டைம் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. அடுத்ததாக டைரக்டர் சார் மிஸ்டர் தனபால் பத்மநாபன் ஃபார் கிவிங் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். தென் ப்ரொடியூசர் சார், த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பரந்த் செல்வா அண்ட் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் ஜோஷ்வா ஸ்ரீதர். எப்போல்லாம் நம்மளுக்கு ஷூட்டிங் டைமில் ரொம்ப டயர்டாக இருக்கும், யூஸ்வலி சாங்ஸ்லாம் நைட்டில் ஷூட் பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் 3 சாங்ஸ், ஸோ காலையில் ஃபுல்லாக சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணி வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருப்போம். அந்த டைமில் இவரோட சாங்ஸ் கேட்டதுமே வரது ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். மியூசிக் ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆல்சோ த எடிட்டர் மிஸ்டர் ராஜேஷ். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பரந்த் செல்வா. அனைவரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சேலஞ்ச் தான் சொல்லலாம், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புது என்வரன்மெண்ட், புது அட்மாஸ்பியரில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிறது வந்து ஒரு சேலஞ்ச் தான் இருந்தது, சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் எஃபர்ட் தான், அது எங்கள் க்ரூவாக இருக்கட்டும், டேரக்டர் சைடாக இருக்கட்டும், ரொம்பவே எஃபர்ட் போட்டு பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கேன், ஸ்பெஷலி மை டீம் ஜித்தின் அண்ட் சாகர், அப்புறம் நவீன் ராஜ்குமார் அவங்க டேரக்டர் சைடில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும் நான் சொல்லிக்கலாம் தெரியுமா. ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். சினிமாவில் இருக்கேன், சினிமாவில் ஒர்க் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, ஏன்னா எனக்கு கிடைச்ச படங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல படமாக கிடச்சிருக்கு. விஐபி சலீம், தங்க மகன், இப்போ பறந்த செலவாக ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. படத்தோட விஷுவல்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த படம் ஃபுல்லாக சிங்கப்பூரில் பண்ணியிருக்காங்க. படத்தோட லென்த் வந்து 2 hours 20 minutes வந்திருக்கு ஃபைனல் எடிட். அதில் பார்த்தீங்கன்னா 2 hours 90 minutes வந்து சிங்கப்பூர் தான், 1 minute மட்டும்தான் இங்கே ஏர்போர்ட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கப்பூர் பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சிங்கப்பூர் அவ்வளோதான், வேறு ஒரு இன்ச் பை இன்ச்சு ஷூட் பண்ணிட்டு வந்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து குறையவே இருக்காது, ஏன்னா நம்ம சதீஷ், ஆர்ஜே பாலாஜி, கருணாகரன் எல்லாமே ரொம்ப நல்லா காமெடி பொன்னம்பலம் சார் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோக்கு இந்த படம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம். ஐஸ்வர்யா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு வந்து இந்த படத்தில் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு தன்பால் சார் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் சார் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணார் அவர். ஸோ அவருக்கும் அந்த டைமில் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். சிலர் மட்டும் சொல்லுவோம், இல்லை அது வேண்டாம், உங்களுக்கு தான் ரிஸ்க்கு. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கல்யாண் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இல்லை உண்மையிலேயே இடம் சூப்பராக இருக்குது சார், நான் பல ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன், இவ்வளோ அருமையாக வந்து பார்த்ததே இல்லை. சூப்பர், செம்மையாக. அது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மாதிரி கல்யாண் சார் எங்கே சென்றாலும் அங்கே சிறப்பாக இருக்கும் அது, ஓகேவா? இன்னொன்று, அவர் டப்பிங்கில் இருக்காரான்னு கேட்டு தான் நான் போவேன். சவுண்ட் இன்ஜினியர் இருக்காரா டைரக்டர் வந்துட்டு கேட்க மாட்டேன், ஏன்னா போன அந்த சுக்குமல்லி காஃபி, அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஏதாவது வடை, இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு வந்து இங்கேயும் அதான் போயிட்டு இருக்கிறேமோ, நீங்கள் தான் ஒன்று கொடுக்கல. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக எங்களுக்கு செய்வார். இந்த இடமும் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சார். அப்புறம் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா இந்த படம் வந்து சொல்லும்போது நான் எதுவுமே கேட்கல, எங்கே ஷூட்டிங் அப்படின்னு. சிங்கப்பூர் அப்படின்னாங்க, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ரைட்டாக. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு ஃபாரின் ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பாம்பே கூப்பிட்டு போனாங்க, அப்புறம் கோவா கூப்பிட்டு போனாங்க. நான் கோவா தான் பேங்காக்குன்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். ஸோ இப்போ தான் போயிட்டு ஃபஸ்ட் டைம் போனேன், ஓ ஃபாரின்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சிறப்பாக அங்கே கூப்பிட்டு போனதுக்கே ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இந்த நிறையா அங்கே ஊரில் நிறையா காமெடிலாம் நடந்துச்சாங்க. என்னென்னா நம்ம இந்த ஜோ மல்லூரி சார் வந்து நடிச்சிருக்காரு இல்லையா, அவர் வந்து ஈவினிங் ஷூட் முடிச்சுட்டு கூப்பிடுவோம் நான், நான் வாங்கின இந்த முஸ்தஃபா சென்டர்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்கான், போய் வாங்கிட்டு வரலாம் ஏதாவது அப்படின்னு கூப்பிடுவேன். இல்லைப்பா வரலப்பா அப்படின்பாரு. ஏன்னே வாங்கினேன் அப்படின்னா, இல்லைப்பா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கப்பா, ரொம்ப கஷ்டமாக போனா அப்படின்னு. பரவாயில்ல வாங்கினேன், என்ன ஒரு கேப்புக்கு போட்டு வாங்கினேன், என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போனால் சொன்ன மாதிரியே வந்து நிறைய பேர் அவருக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு திருப்பி வந்துட்டு, ஏய் இவர் தெரியலடா கும்கில நினச்சாரு அவர் ராடே எவனே ஃபுல்லாக ரவுண்டு கட்டிட்டாங்க. அங்கேருந்து இன்னொருத்தர் கேட்குறாரு, யாரா கும்கில நினச்சாரா இவர், எனக்கு உடனே இவர் பயங்கரமான அப்படி பார்க்குறாரு. சொன்னல நீ பாட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு.
ஒருத்தர் கேக்குற யாருடா கும்கில நடிச்சாருடா தம்பி ராமையா அப்படின்ட்டாரு. மொத்த பேரும் தம்பி ராமையா நினைச்சுதான் போட்டோ எடுத்துக்கிறாரு அவரோட. அதுக்கப்புறம் அதை வச்சு அவரை வச்சு செஞ்சிருந்தோம், அது ஒரு விஷயம். அப்புறம் எனக்கும் இவருக்குமே ஒரு இதாச்சு. ஹீரோ நானும் லுத்ஃபுதீன் பாஷாவும் வந்து ஒரு வாட்டி நடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஒருத்தவங்க வந்தார், வந்துட்டு சார் அவர்கிட்ட போயிட்டு, சார் என்ன தெரியுதா அப்படின்னாரு. இவர் இல்லைங்க இல்லையா, ஏங்க உங்களோட நான் நடிச்சினேன். என்ன படம்? கடல்ல கடல்ல உங்க நடிச்சினேன் அப்படின்னாரு. நானு உனக்கு அவரை தெரியுதா ஃபர்ஸ்ட்டு, அவர் கௌதம் கார்த்திக் கிடையாது. இப்படி இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடந்தது. அப்புறம் இன்னொரு இடத்துல ஷூட்டிங் போய் நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட போயிருக்கோம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அங்கே ஒரு அம்மா வேகமாக வந்தாங்க, வந்துட்டு அவர்கிட்ட நேராக போயிட்டு, நீங்கள் நான் சார் சார் மகன் தானே அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு, என்ன பற்றி? நீங்கள்? நான் முத்துகிருஷ்ண மகன். இப்போ என்ன இருக்குது கடைசியில் என்ன தெரில, அவங்க அந்த சைவம் இது என்ன மகன் கூட நான் பார்த்துருக்கேன் உங்களுக்காகன்ற லெவலில் அவங்க மேபி என்ன கலகத்தை வச்சாங்களா ஒரு ஆள் வச்சு செஞ்சாரான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி நிறைய ஜாலியான சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து இவர் சொல்லும்போது இப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், இந்த படத்தில் ஜோக்கு ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அவர் ஜோதிகா நினச்சி அந்த பாட்டை போட்டார்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா ஜோமல்லூரி பண்ணிக்கிறார் ஃபுல்லாக வச்சுட்டு. பட் பாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த படத்தில். உண்மையிலேயே அவருக்கு கம்பேக்னு சொல்கிறத விட ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆல்பமாக கொடுத்துருக்காரு. இது ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆனதுலேருந்து, எல்லாருமே ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது ஐஸ்வர்யா இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் கேமராமேன் அவங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் தான். அங்கே வந்து எல்லோரும் முன்னாடி நிறைய இடங்கள்ல அப்படி தெரியாமல் அப்படி வச்சு கிச்செல்லாம் எடுக்கும்போது அதை ரொம்ப சிறப்பாக அவங்க ரெண்டு பேருமே செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யூத் டீமாக இருக்க படம் இது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் நிறையா எழுதுறதுல தான் இருக்குது, எல்லாருமே நீங்கள் கொண்டு போய் தான் சேர்க்கணும் படத்தை. ஸோ இந்த படத்தை பற்றி நல்லபடியாக எழுதி, அப்புறம் இந்த நாசர் சார் கண்டிப்பாக எங்கள் தலைவர், அதனால் நான் அவரை சொல்லி ஆகணும். எனக்கு அந்த நடிகர் சங்கத்தில் சேர்றதுக்கு அந்த சைன் போடுறதுக்கு தேங்க்ஸ் சார். ஏன்னா அதில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் நடிகர்னே நம்புகிறாங்க நிறைய பேர். நீலாம் நடிகரான பாருப்பா கார்டு வச்சுருக்கேன் பாப்பு எடுத்து காமிச்சு. ஸோ அதுக்காகவே மிக பெரிய நன்றி சார். அப்புறம் இன்னும் இந்த படத்தில் கருணாலாம் நடிச்சிருக்காரு, ஒரு வரல மேபி ஷூட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவரு ஆர்ஜே பாலாஜி எல்லாருமே. ஆனால் எங்களுக்கு என்னென்ன காம்பினேஷனாக இல்லை, நாங்கள் வேறு வேறு போர்ஷனில் தான் இருப்போம். ஸோ அவங்களும் நான் டப்பிங்கில் பார்த்தேன், அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக அமையணும், படமும் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகணும். அதுக்கு நீங்களாம் எழுதல் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம், பத்திரிகை அன்பர்களுக்கு என் வணக்கம், மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னென்ன இந்த படம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டுருக்கேன் இப்போது. கம்ப்ளீட் லாஃப் ரயட்டு சிரிச்சுட்டே தான் இருக்கேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது. சதீஷ் வர சீன் தான் அவர் பேசுறதுக்கு முன்னாடி நான் சிரிக்க ஆரம்பிச்சிடுறேன், அப்படி இருக்குது காமெடி. எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. என் தனபால் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்கார் படத்தை, ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் காமெடி இது. அண்ட் எனக்கு இந்த படத்துக்கு இசையமைக்க சான்ஸ் கொடுத்த தனபால் சாருக்கும் அருணைச்சந்திரன் சாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் என்ன சொல்றது, எல்லாருக்குமே சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த பிரசாத் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது என்னடா இது வேற மாதிரி இருக்கு, நம்ம கரெக்டாக தான் வந்திருக்குமா, லாஸ்ட்டாக வந்து ஹலோ நான் போய் பேசுகிறேன் ஆடியோ லான்ச் அப்போ வந்திருந்தேன், சேரெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருந்தது அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பிரசாத் லேப் வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ண நல்லாயிருக்கும்னு. பட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ சார். அண்ட் எங்கள் படம் வந்து ஃபர்ஸ்ட்டாக இங்கே ப்ரெஸ் மீட் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து சக்ஸஸ் மீட்டும் இங்கே கொண்டாடணும்னு ஆசைப்பட்றோம். அண்ட் தேங்க்யூ ஃபஸ்ட்டு என்னோடய டைரக்டருக்கு நான் தேங்க் பண்ணோம். எல்லாருமே வந்து என்னை தேனி மதுரை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹாஃப் சாரியில் மலையில் அங்கெல்லாம் ஓட விட்டு அந்த மாதிரி ஒரு ஐ மீன் காக்கா மூட்டை வரைக்குமே வந்து ஸ்லம்ல போய் நடிச்சிருக்கிற அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லேயே இமேஜின் பண்ணி இப்போ வரைக்குமே நிறைய கேரக்டர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கம்பெனியில் வந்து நானே அப்ரோச் பண்ணும்போது கூட இல்லை இல்லை நீங்கள் சூட் ஆக மாட்டீங்க, நீங்கள் மாடர்ன் ரோலுக்குலாம் சூட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு மைண்ட் செட் மாறும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் தனபால் சார், அதுக்கப்புறம் மை ப்ரொடியூசர் அருமை சார் ஃபார் டேக்கிங் ஆல் ஆஃப் அஸ் டு சிங்கப்பூர். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஷூட்டாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் மை கோ ஸ்டார் பாஷா,
பாஷா பத்தி சொல்லி ஆகணும். ரொம்ப பயந்த நிறைய பேர் வந்து பைக்ஸ் கேட்கும் கூட ரொம்ப பயப்படுறாரு பாஷா, ஏ அதனால அப்படி கேட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எல்லாம் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு. பாஷா இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் ஏதோ உங்களை மிரட்டி வச்சிருக்கிற மாதிரி நினைச்சிடுவாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் ரியலி பி ஐ மீன் ரொம்ப ரொம்ப ஒரு அவர் ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம் நடிச்ச ஒரு ஆக்டர் மாதிரி இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டராக வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கடைசியாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கிஸ் நல்லா பண்ணியிருந்தார்ல அந்த, ஸோ ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஜோக்ஸ் அபார்ட். ஸோ அண்ட் சதீஷ் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார் சிங்கப்பூரில் நடந்த விஷயங்கள்லாம், ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை. சதீஷ் வந்து நைட் ஆனால் காணாம போயிடுவார், அதுதான் எங்க போறாரு எங்க போவீங்க சதீஷ் எனக்கு சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா சைமா அவார்ட்ஸ் போகும்போது கூட நாங்க ஷூட் ஒரு 50 நாள் ஷூட் பண்ணும்போது நைட் காணாம போயிட்டாரு. இப்போ சைமா அவார்ட்ஸ் அப்ப கூட நைட் அப்படி எங்கதான் போறீங்க? அது ஒரு சீக்ரெட் பிளேஸ். அது என்ன சதீஷ்? அதுதான் பாருங்க அந்த தியானம் பண்ண இடம் எனக்கு இல்ல, நீ எல்லாம் வருது அது வந்து ஆம்பளைங்க மட்டும். அப்ப யோசிச்சுக்கோங்க எப்படி இருக்கும்னு. ஸோ ரொம்ப ஒரு இப்படிதான் ஒரு ரொம்ப ஃபன்னான ஒரு ஷூட்டாக இருந்தேன். அஃப்கோர்ஸ் கருணாகரன், ஆர்ஜே பாலாஜி, ஆனந்தி, நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க என் கூட. இந்த படத்தில் 2 கதாநாயகி, அவங்க பற்றி சொல்லி ஆகணும். நிறைய சிங்கப்பூர், ஷீஸ் பேசிக்கலி ஃப்ரம் சிங்கப்பூர், அவங்க சைனீஸ் ஆக்டர். அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் படம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் சைனீஸ் எப்படி அவங்கெல்லாம் தமிழ் பேசுகிற ரொம்ப இப்போ நம்மளுக்கு சைனீஸ் பேசுகிற மாதிரி தானே அவங்களுக்கு தமிழ். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டு கேமரா சந்தோஷ், அப்புறம் ராஜேஷ், அப்புறம் ஜோஷ்வா ஷீதர் சார் ரொம்ப அழகான ஒரு பெப்பி நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி அண்ட் முக்கியமாக நாசர் சார். ஃபர்ஸ்ட் டே வந்து நாசர் இந்த படத்துக்காக போகும்போது ஃபர்ஸ்ட் டே நாசர் சார் வீட்டில் தான் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இருந்தார், கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹி வாஸ் வெரி கூல், இட்ஸ் லைக் அவர் ஃபேமிலி மாதிரி இருந்தது. நாசர் சார், அவங்க ஒய்ஃப், எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு விஷயம்னா பிரியாணி போட்டாங்க, அதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து எங்கள் எல்லோரையும் சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப யங் தீமாக இருக்குது. அருமை சார் சொல்லியிருந்த 2 படம் எடுத்திருந்தேன், அது ரொம்ப நிறைய பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை டிசப்போயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்ல மனிதர்களாக இருக்கோம் நாங்கள் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணதில். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். யாராவது இருந்தால் நினச்சிக்கோங்க. எவ்ரி வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் பரந்து செலவா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லணும் தனபால் சாருக்கு, இந்த படத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. நான் வந்து ஐஸ்வர்யா சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அது வந்து ஏன் பயந்துட்டு இருந்தேன்னா, தனபால் சார் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடிஞ்சு சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா இந்த படம் வந்து நான் போகும்போது இதுவும் எனக்கு கொடுத்த ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ ஒரு ஆக்டராக என்ன ஒரு டியூட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அது பண்ணுன்னு சொல்லி தான் போனேன். ஆனால் அப்போ தான் வந்து ஒரு தனபால் சொன்னார், இது வந்து நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி, இதில் வந்து நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஏறின ஹார்ட் ரேட் இன்னும் குறையல, அது படம் ரிலீஸ் ஆகிற குறையாதுன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு படத்தோட கதாநாயகனாக இருக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்ன்றது வந்து அவர் சொன்னார். அண்ட் அதான் சிங்கப்பூர் ஷூட் பண்ணது வந்து டோட்டலாக ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சிங்கப்பூர் வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் வெக்கேஷனுக்கு போயிருக்கோம். ஆனால் வந்து ஷூட்டுன்னு போனது வந்து தெரியல, நாங்கள் அதை எத்தனை வருஷமாக சிங்கப்பூர் போயிருக்கோம். ஆனால் இந்த படம் ஷூட்டிங்கில் தான் வந்து நான் சிங்கப்பூர் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்தெல்லாம் போய் பார்த்துருக்கோம். அண்டு அது அழகாக ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்க சந்தோஷன் பிரபாகரனுக்கு வந்து தேவ் டன் அ ரியலி குட் ஜாப். ஏன்னா வந்து அதுவும் நம்ம வழக்கமாக எல்லாம் ஸ்டாண்ட் போட்டு எடுக்கிற மாதிரி ஷூட் பண்ணல. இது வந்து புது டெக்னிக்கோட அந்த ரோன் வச்சு ஃபுல்லாக மோஸ்ட்லி ஹேண்ட்ஹெல்ட் ஷாட்ஸ் தான். அண்ட் அதான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. அண்ட் கூட நடித்த குவார்ட்டிஸ்ட் சதீஷ், சதீஷ் சொல்லவே தரல, அவரு பண்ண லீலைகள் அவரே சொல்லியிருக்காரு. அதான் நைட்லாம் காணாம போயிடுறீங்களா அப்படின்னு வேற என்ன. ஆமா, ஆக்சுவலி இவர் வந்து அதான் இவங்கெல்லாம் கோ ஸ்டார்னு சொல்றத விட ரூம் மேட்ஸ்ன்னு சொல்லணும்.
சதீஷ் ஜோமல்லூரி எல்லாம் வந்து லைக் என்ன ஒரே ரூம்ல தான் இருந்தோம். ஸோ ஷூட்டிங் முடிஞ்சது சரி தனியாக இருக்கலாம்னு பார்த்தா இவங்க மூஞ்சிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் அதான் லைக் ஷார்ட்ல இது செட்ல மட்டும் இல்லை லைக் ஜென்ரலி எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சேஃபுல்லா அண்ட் சம லைக் ரொம்ப இன்ஸ்பைரிங் கேரக்டர்ஸாக இருந்தாங்க. அண்ட் அதான் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா கூடலாம் ஸ்க்ரீன்ஸ் ஷேர் பண்ணுறது வந்து நான் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு, ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி லைக் அதான் அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு மாடர்ன் கேரக்டர் அவங்க பண்ணதே இல்லை. அதுக்கு முன்னாடி பண்ண பெர்ஃபார்மென்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்டிமேட்டிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் அதான் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் அவங்களும் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இன்னொரு ஹீரோயின் நரேல் கேங் கூட, நரேல் கேங் வந்து எப்படின்னா அவங்க வந்து சைனீஸ் சிங்கப்பூர் சைனீஸ் கேர்ள். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை தமிழில் கூட தெரியாது. ஆனாலும் ஃபர்ஸ்ட் டே ஷூட் பார்த்து தான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், ஏன்னா அவங்க வந்து தமிழ் டைலாக் வந்து நாங்கள் சொன்னோம் இது வந்து வேற யாராவது தான் டப் பண்ணுவாங்க, நீங்கள் லிப் மட்டும் சரி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு. ஆனாலும் இல்லை நான் வந்து தமிழ் வந்து கற்றுக்கிட்டு நான் வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் எடுத்து கற்றுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்டு ஆமாம் ஆக்சுவலி இந்த படம் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா முழுக்க முழுக்க அது சிங்கப்பூரில் தான் எடுத்தது. ஸோ ஒரு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வியூங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்க. நன்றி. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நடிகர் சங்க தலைவர் நாசர் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். பறந்து செல்லவா திரைப்படம் வந்து ஒரு பொதுவாக எனக்கு வந்து ஒரு கதையை எடுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலிருந்து தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. கிருஷ்ணவேணி பஞ்சாலியும் அப்படியான ஒரு அட்டம்ப்ட் தான். ஸோ இந்த தடவை வந்து ஒரு கொண்டாட்டமான படமாக ஒரு நகைச்சுவை காதல் திரைப்படமாக ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்து முடிவு பண்ணப்பேன். ஏன்னா அடிக்கடி தொழில் ரீதியாக சிங்கப்பூர் போவேன். சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை கடினமாக தான் இருக்கும், டெய்லி ஓடிட்டே இருக்கும், அங்கே வந்து சும்மா இருக்கவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அது. ஆனால் நமக்கு என்னென்னா அது ஒரு காங்க்ரீட் ஜங்கிள்ன்ற ஒரு இமேஜ் தான் வந்து இருக்குது. பட் ஒவ்வொரு தடவை எனக்கு போகும்போது என்ன தோணுனா இது ரொம்ப ரொமான்டிக்கான பிளேஸ்ன்னு தோணும். ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்குது, அதில் போயிட்டு பார்த்துட்டு வந்து வருவோம். அப்புறம் இங்கே வந்து பெண்கள் சுதந்திரமாக வந்து இருக்காங்களோ அங்கே அந்த இடம் வந்து ஒரு ரொமான்டிக்காக இருக்கும்னு எனக்கு மனசுக்கு வந்து படம். ஸோ ஒரு படம் ஒரு ரொமான்டிக் பேஸ்டாக ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணுறதா இருந்தால் சிங்கப்பூர் பேக்ட்ராப்பில் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருந்தேன். அந்த சமயத்தில் தான் வந்து என்னுடைய நண்பர் மூலமாக தயாரிப்பாளர் திரு அருமைச்சந்திரன் அவர்களை வந்து சந்தித்தேன். இதை வந்து ஆக்சுவலாக தயாரிப்பாளர் அப்படிங்கிற உறவை வந்து தாண்டி வந்து ஒரு எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகச்சிறந்த நண்பர்களில் வந்து திரு அருமைச்சந்திரன் அவர்கள் வந்து ஒருவர். தமிழ் சூழலில் இப்போ வந்து மூணாவதாக படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. அதாவது முதல் படம் எடுத்து ஒரு எடுக்கிறவங்கள ரெண்டாவது படம் வர்றவங்களே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதை தாண்டி ஒரு நிறைய கசப்பான அனுபவங்களுக்கு அப்புறமா மூணாவதாக ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பத்திரிகை நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது சப்போர்ட் பண்ணணும். அதை தாண்டி வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு கேள்வி கூட என்னை வந்து கேட்டதில்லை. இது என்ன பண்ணுறீங்க, இந்த படத்தில் வந்து உங்களுக்கு என்ன இது, ஏன் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், ஆர்டிஸ்ட் ஏன் இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து வர்றாங்க, அந்த மாதிரி இது டெக்னிக்கல் விஷயங்களோ எதுக்குள்ளுமே வந்ததில்லை. சிங்கப்பூரில் நாங்கள் என்ன கேட்டோமோ அந்த வசதிகள் எல்லாமே வந்து நாங்கள் கேட்டதை தாண்டியும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லணும். ஸோ இந்த தருணத்தில் வந்து நண்பரும் இந்த படத்தின் தயாரிப்பாளருமான திரு அருமைச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து ஆக்சுவலாக இந்த படத்துக்காக நான் நிறைய ஹீரோஸ் கிட்ட கதை சொன்னேன். இது வந்து வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ தமிழில் இருக்கிற இளம் கதாநாயகர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து கதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கதை பிடிச்சிருந்தது. ஆனால் என்னென்னா இதில் இந்த படம் வந்து மொதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் வந்து ஹீரோ மேலேயே ட்ராவல் ஆகிற ஒரு கதை. ஆனால் கதையில் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே வந்து பெண்கள் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ நிறைய
நடிகர்கள் கடைசியாக சொன்னது என்னென்னா எல்லாமே ஓகே, எனக்கு அட்லீஸ்ட் கிளைமேக்ஸையாவது ஏதாவது ஒரு டிசிஷன் வந்து எம்எல்ஏ ட்ராவல் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் வந்து சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தேன், இந்த கதைக்கு இதுதான் அப்படின்றது வந்து பிடிவாதமாக இருந்தேன். அந்த சமயத்தில் நானும் ப்ரொடியூசரும் வந்து சைவம் படம் வந்து பார்த்துட்டு இருந்தோம், எதேச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பாஷாவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சார்ட்ட கேட்டேன், சார் இப்போ நம்ம ஏன் பாஷாவை அப்ரோச் பண்ணக்கூடாது, இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து அவர் ரொம்ப பொருத்தமாக வந்து இருப்பார் அப்படிங்கிறத வந்து பேசுவோம். அதுக்கப்புறம் நாசர் சாரையும் கமலா மேடம் பார்த்து இந்த கதையை வந்து சொன்னோம். முழு ஸ்கிரிப்டை வந்து எனக்கு கதை சொல்ல அவ்வளோவா வராது, அதனால் ஸ்கிரிப்டை கொடுத்து படிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நாசர் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக பாஷா இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து கதைக்கு பொருத்தமான ஒரு நடிகர் வேணும் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த படத்தை வந்து நம்ம திருப்தியாக கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த விதத்தில் பாஷா வந்து இந்த படத்தோட கதை நாயகனாக அமைஞ்சது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான பலம் வந்து நினைக்கிறேன். நன்றி பாஷா. அடுத்து ஐஸ்வர்யா ராஜேஷ். நம்ம வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு தாயா காக்கை முட்டை காக்கா முட்டையில் வந்து பார்த்தோம், நிறைய கிராமப்புற கதாபாத்திரங்களை வந்து அவங்கள பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு சிங்கப்பூர் வாழ் தமிழ் பெண்ணாக ஒரு மாடர்ன் ரோல் ஒரு ஆர்கிடெக்ட் ஜாப் பார்க்குற ஒரு ப்ரோக்ரெசிவ் தாட்ஸ் உள்ள ஒரு கேலாக வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், அவ்வளோ பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகியாக சீன கதாநாயகி நடிகை நரேல் கங் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து சிங்கப்பூரில் முக்கியமான ஸ்டார், அவங்க வந்து ஒரு மியூசிக் ட்ரூப்பில் இருக்காங்க, சோனி கான்ட்ராக்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சதும் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி வந்து இந்த படத்துக்கு நான் அதாவது இந்த சைனீஸ் ஹீரோயின் கேரக்டர் ஒர்க் ஆனால் தான் படம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு சூழல் வந்து இருந்தது. ஏகப்பட்ட பேரை வந்து நாங்கள் ஆடிஷன் பண்ணோம். கடைசியாக இவங்க நரேல் கங் வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து ஒரு வரம் தான் வந்து சொல்லணும். ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றியை இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். தமிழில் முக்கியமான நகைச்சுவை நடிகர்கள்லாம் இன்றைக்கி வந்து இருக்கிற பொதுவாக நமக்கு தமிழில் வந்து ரொம்ப பிரமாதமான நகைச்சுவை நடிகர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா சதீஷ் சாருக்கு வந்து நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸ், உங்கள் எல்லாத்துக்குமே இது தெரியாதது இல்லை. ஆனால் அந்த இடத்த வந்து ரொம்ப கலகலப்பாகவும் ஈவன் நிறைய டைம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நான் போய் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பேன், மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். உங்களோட எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றி சதீஷ் சார். அடுத்து வந்து இந்த படத்தோட அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரே ஷெட்யூலில் படம் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச். படத்தில் ஆக்சுவலாக ஏழு சாங்ஸ் வந்து படத்தில் இருக்குது. படமாக இது சீனாவும் ரொம்ப லென்த்தியாக இருந்தது. ஆக்சுவலாக எங்களோட ஃபஸ்ட் கட் வந்து 2 hours 45 minutes இருந்தது, ஒரு லென்த்தியான படம் இருந்தது. ஸோ 50 நாள் ஒரே ஷெட்யூலில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க். ஒரு 40 நாளுக்கு அப்புறமெல்லாம் நாங்கள்லாம் எங்களெல்லாம் பார்த்தா ராஜி பாலாஜி வந்தார், பார்த்துட்டு உங்களெல்லாம் பார்த்தா ஜாம்பீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையாலுமே அப்படிதான் ஒரு சூழல் வந்து இருந்தது. ஸோ இதில் வந்து என்னோடய எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த என்னுடைய அவங்கள அசிஸ்டன்ட் சொல்ல முடியாது, என்னோடய நண்பர்கள் வருங்கால இயக்குநர்கள் ராஜ்குமார் நவீன் இவங்களுக்கு வந்து என்னோடய மனப்பூர்வமான நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அது தவிர ஆர்கே வந்து இதில் அவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவரும் இதில் ஒரு இணை இயக்குநராக பணிபுரிஞ்சிருக்காரு. தென் கோனல் அப்படின்னு அவங்க வந்து அசீக் பைசான்னு ஒரு கண்ட்ரியிலிருந்து வந்தாங்க, அவங்க இந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த சமயத்தில் அவங்களெல்லாம் நன்றியோடு நினச்சிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கேமரா வந்து இவங்க வந்து சந்தோஷ் பிரபாகரன் ரெண்டு பேருமே வந்து லூசியா கேமராமேன் சித்தார்த் முனியோட அசிஸ்டன்ஸ் வந்து
நான் ஆக்சுவலாக சித்தார்த் நீங்கள் அப்ரோச் பண்ணேன் இந்த படத்துக்கு பண்ண சொல்லி. அவருக்கு வந்து டேட்ஸ் வந்து கிளாஷ் ஆச்சு, நீங்கள் ஏன் என்னோடய அசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்கள மீட் பண்ணேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு யங் டீம் இருந்தால் தான் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா எங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் நிறையா இருந்தது. அங்கே போய் ஒரே இடத்துல ஒரே ஷெட்யூலில் ஷூட் பண்ணும்போது அதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான டீம் வேணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்த சந்தோஷ் பிரபாகரன் மற்றும் அவங்களோட ரெண்டு பேரோட அசிஸ்டன்ட்ஸ் ஜித்தின் அண்ட் சாகர், அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தென் இந்த படத்தோட எடிட்டர் எம் வி ராஜேஷ்குமார், இவர் வந்து என்னோட நீண்ட நாள் நண்பர். நான் வந்து அப்துல் கலாம் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன் இங்கிலீஷில், அதை வந்து இவர் தான் எடிட் பண்ணார் ராஜேஷ். இது வந்து 2006-07 அந்த பீரியடில் வந்து அந்த பீரியட்லேருந்தே ஒரு என்னோட நெருங்கிய நண்பராக இருந்தார். எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கும், அவர் திங்க் பண்ணுறதுக்கும் நான் திங்க் பண்ணுறதுக்கும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு அவர் வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். நன்றி ராஜேஷ். அது தவிர இன்னைக்கு வந்து அந்த இசையோட நாயகனாக இருக்கிற ஜோஷ்வா ஸ்ரீதர் சார். ஸோ ஆக்சுவலாக நான் எனக்கு இந்த படத்துக்கு மியூசிக் யார் அப்ரோச் பண்ணலான்றதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. அப்போ ஆக்சுவலாக இந்த ஜோஷ்வா ஞாபகம் வச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல அந்த விஷயம். நான் வந்து இவர் நலன்குமார் சாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த கதை தெரியும், சார் இதுக்கு வந்து ஜோஷ்வா வந்து சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன் ஜோஷ்வா சார், மறந்துட்டார். ஸோ எனக்கு நார்மலாக என்னென்னா நிறைய பயமுறுத்துனாங்க ஜோஷ்வா சார் பார்க்கறதுக்கு முன்னாடியே, அவருக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், ஒரு அந்த கண்டிஷன்ஸோடு தான் ஒர்க் பண்ணுவார் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. பட் எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஜோஷ்வா சார். எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப அருமையாக சிங்க் ஆச்சு. அண்ட் இந்த படத்துக்கு நார்மலாக நம்ம வந்து ஜோஷ்வா நாமுத்துக்குமார் காம்பினேஷன்னா காதல் படத்தில் வந்து நம்மளை வந்து தமிழ்நாட்டையே வசியப்படுத்தினவங்க, அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமான இசையை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு அந்த இசை தேவைப்பட்டது, ஒரு கொண்டாட்டமான இசை தேவைப்பட்டது, அதை வந்து ஜோஷ்வா சார் வந்து கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது தவிர இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல்ஸ் வந்து பண்ண ஆனந்தி, அவங்க விஜய் டிவி ஆனந்தி உங்களுக்கு தெரியும், தாரத்தப்பட்டையில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருப்பாங்க. அவங்க படம் ஃபுல்லாக வர ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. தென் சுகன்யா அப்படிங்கிற ஒரு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஜோ மல்லூரி நமக்கு அவரை எல்லாத்துக்குமே தெரியும், அவரும் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அவருக்கும். அது தவிர நிறைய சிங்கப்பூர் கலைஞர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. சன்னி பாங்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து சைனீஸ் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், அவர் அதில் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அது தவிர ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு. குணா, நெருப்பு குணான்னு ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட்டுங்க, அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. மதி, ஸோ ஒரு விதத்தில் இதை வந்து இந்திய சிங்கப்பூர் கலைஞர்களோட கூட்டு முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த திரைப்படத்தை. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அது தவிர இதில் வந்து நிறைய நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. பொன்னம்பலம் சாருக்கு வந்து இதில் ஒரு மேக் ஓவர் கொடுத்துருவோம், அது படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கும் என்னோடய நன்றி. தென் மனோபாலாத்திற்கு என்னுடைய நன்றி, அவங்களையும் இந்த சமயத்தில் நினச்சி பார்த்துக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் நான் பதில் சொல்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். இந்த அரங்கத்திற்கு புதுப்பொலிவை சேர்த்திரு கல்யாணம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த புதுப்பொலிவுடன் கூடிய அந்த அரங்கில் எங்களுடைய இந்த படம் பிரஸ் மீட் நடப்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். என்னென்றால் இது வெறும் மரங்கு மட்டுமல்ல, இந்த அரங்கத்திற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதிலே ஒரு புதுப்பொலியுடன் இந்த நிகழ்வு நடப்பது மிகவும் பெருமைக்குரிய ஒன்று. ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய அன்பும் மரியாதையும். இது ஒரு
சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சியினோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா பல இசை வெளியீட்டு விழாக்கள், பல பிரஸ் மீட்டுகள், பல படத்தினுடையது நடப்பது என்பது அது வேறு ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்று அது என்னுடைய மகனுடைய படமாக நினைத்து பார்க்கின்ற பொழுது வார்த்தைகளை யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா என்னுடைய அவனுக்காக பிரத்யேகமான வார்த்தைகளை தேடணும்னு கிடையாது, இந்த பிரத்யேகமான வார்த்தைகளை அவன் மீது நான் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். என்னுடைய மகனுடைய படமாக நான் இதை பார்க்கவில்லை. இந்த திரைத்துறையில் இவர் அனுபவம் பெற்றவனாக இருக்கிறேன், ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறேன். நான் மற்ற படங்களைப் போலவே இந்த படத்தையும் பார்ப்பதை தான் நான் விரும்புகின்றேன். இருந்தாலும் உள்ளூர என் மகன் படம் என்கின்ற ஒரு பரவசம் என்னுள் உழன்று கொண்டிருக்கிறது. அந்த பரவசத்திற்கு நன்றி எழுதுவதையும். இந்த படம் நிச்சயம் வெற்றி காண வேண்டும். என்னுடைய மகன் நடித்திருக்கிறான் என்பதற்காக அல்ல, இந்த படத்தின் தயாரிப்பாளர் மீண்டும் ஒரு படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மையில் என்னுடைய ஆசை. நந்தகோபால் அவர்கள் சொல்லியது போல இன்றைக்கு படத்தில் முதலீடு செய்பவர்கள் அருகி வைக்கிறார்கள். ஒரு படத்தோடு போயிடுறாங்க, இன்னைக்கு மூணாவது படமாக எடுக்கிறாரு, அவர் இன்னும் 30 படம் எடுக்கணும், 300 படம் எடுக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுதல். அதற்கு இந்த படம் ஓட வேண்டும். இந்த படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்தினுடைய கேப்டன் நந்தகோபால் அவர்கள். அவ்வளவு ஒரு இனிமையான மனிதரை நான் சந்தித்ததில்லை. அவ்வளவு அவர் ஆக்சுவலாக சர்க்கரை ஆலையை பற்றி படம் எடுத்துருக்கலாம், பஞ்சாலையை பற்றி அவ்வளோ ஒரு இனிமையான இது. அந்த அவர் அந்த படம் இந்த கதையை சொன்ன விதம் ஏனென்றால் ஒரு லுத்ஃபுதீன் நடிகனானது உண்மையில் ஒரு விபத்து தான். ஏன்னா அவர் வந்து மலேசியாவில் வந்து இசைக்கோர்வையையும் ஒலி அமைப்பையும் பற்றி 3 வருடம் படித்தவர். அதற்காக தயாராகி கொண்டிருக்கும் பொழுது சைவம் என்ற படத்திற்காக திடீர்னு ஆடிஷன் போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னார். ஒரு நாள் கழித்து தான் சொன்னார். அவருக்கு தெரியும் ஏன் ஒரு நாள் கழித்து சொன்னார்னு. மற்ற எல்லா தகப்பனார்களும் தான் நான் வாழ்த்திருப்பாங்க. நான் உடனே கத்த ஆரம்பித்தேன், என்ன நினச்சிட்ருக்கேன் நீ, நான் ஊர் பூரா உலகம் பூரா ஒரு நடிகனுக்கு பயிற்சி முக்கியம், பயிற்சி இல்லாமல் மற்ற வேலைகள் மாதிரி ஒரு பயிற்சி வேணும்னு சொல்லிட்டுருக்கேன், நீ பாட்டு நான் ஆடிஷன் போயிட்டு வந்து அடுத்த வாரம் வேலைக்கு போகிறேன், நான் என்ன நினச்சிட்ருக்கேன் நீ, அப்போ என்ன முட்டாளாக பார்க்குறியா அப்படின்னு கேட்டேன். பப்பா என்ன பப்பா நல்லதாக இதெல்லாம் சொல்லுங்களேன், இல்லை நீ எப்படி அட்லீஸ்ட் ஒரு அடுத்த வாரம் ஷூட்டிங்கிட்ட ஒரு சின்ன ஒர்க் ஷாப்பாவது நீ போகணாமா. நான் சொன்னேன் இந்த படத்தை முடித்த உடனே நீ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு தீவிரமான பயிற்சிக்கு நீ போயே ஆகணும். போய ஆனோன்னு கட்டாயப்படுத்தினேன். அதற்கு பிரகாரம் அப்புறம் வந்து நான் சொன்னேன், நான் சைவம் படத்தை பார்த்துட்டு நான் அவனை பாராட்டும் நினைக்காத, நான் கடுமையான விமர்சனம் இருப்பேன். ஆனால் நான் சைவம் படத்தில் உண்மையாகவே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தான். ஸோ அவனுக்கு இப்போ கூட இந்த போன மாதம் கூட சாரி தனப்பாக்கம் பேர் மாற்றி சொல்லிட்டு சாரி என் பேர் சாரி இப்போ கூட போன மாதம் கூட பாண்டிச்சேரியில் அவன் சும்மா இருக்கும்போதெல்லாம் அதுதான் ஒரு பயிற்சியினுடைய முக்கியத்துவம் என்னென்னா அது எப்போவுமே அது ஒரு அடிக்ட் ஆகிற மாதிரி தான், ஒரு விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு பழக்கப்பட்டுட்டா அது கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ கூட ஒரு மாதம் ஃப்ரீயாக இருந்தோம், உடனே பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் மட்டும் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த படம் என்னுடைய மகனாக மகனுடைய படமாக நான் கருதவில்லை. இந்த படத்தினுடைய கதாநாயகனாக கூட நான் அதனால தான் அவர் ரொம்ப தனப்பால் வந்து யோசிச்சு யோசிச்சு சொல்கிறாரு கதையின் நாயகன் கதையின் நாயகன். அப்படித்தான் நான் அவன் மைண்டில் ஏற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன். கதாநாயகன் என்பது வேறு. இன்னைக்கு ஒரு ஒரு படத்திற்காக உலகமே ஒரு தமிழ் சமுதாயமே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அது கதாநாயகன். இப்பொழுது அவன் கதை நாயகன், இந்த கதையை அவனை சுற்றி நடப்பதால் இந்த கதையின் நாயகனாகத்தான் அவனை மைண்டில் ஏற்றணும். அவனை ஹீரோ ஹீரோன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அது ரொம்ப அண்டர்லைன் பண்ணி பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கார். தேங்க்யூ. ஸோ இந்த படத்தினுடைய கதையை வந்து தனபால் அவர்கள்
சொல்லிய போது ஏன்னா அவர் கிருஷ்ணவேணி பஞ்சாலி இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஒரு ஒரு நேட்டிவாக ஒரு படம் இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து இந்த கதை வந்து அதுக்கு நேர் மாறாக ரொம்ப இந்த இந்த காலத்து இளைஞர்கள் விரும்புகின்ற இளைஞர்கள் நடந்து கொள்கின்ற அவருடைய எண்ணற்றத்தில் பயணிக்கின்ற ஒரு கதையை சொன்னார். அதுவும் முழுக்க முழுக்க சிங்கப்பூரில் நடக்கிற ஒரு விஷயமாக சொன்னார். அது எப்படி சார்? இல்லை இல்லை சார், எனக்கு ஏன்னா அவர் வந்து தீவிர வாசகர், இலக்கிய வட்டாரத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வாசகராக இருக்கார். பட் அதெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கான எல்லோரும் ரசிக்கக்கூடிய எல்லோரும் அந்த அந்த 2 மணி நேரம் மிக அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு அழகான திரைக்கதை அமைச்சு கொண்டு வந்தார். நான் மிக அருமையான கதை, நான் வந்து ஸ்கிரிப்டை பெரிய விஷயம் என்னென்னா இப்போ இந்த பழக்கம் வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு பல மாறுதல்கள் வருது, அதுல முக்கியமான மாறுதலாக நான் கருதுறது இன்னைக்கு வர்ற இளைய இயக்குநர்கள் பவுன் ஸ்கிரிப்டோடு வராங்க. நான் பெருமைப்படுற விஷயம், சந்தோஷப்படுற விஷயம் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு படம் வந்து இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிக்குது இவ்வளோ, அதெல்லாம் எனக்கு உண்மையாகவே சந்தோஷம் கிடையாது. அது முதலீடு செய்யப்பட்ட முதலாளிக்கு சந்தோஷம், எனக்கு உண்மையாகவே சந்தோஷம். ஒரு ஒரு இயக்குனர் ஒரு முழு திரைக்கதையை அச்சிட்டு கொடுப்பது தான் மிக பெருமைக்குரிய விஷயம். அதை வந்து அவர் கொடுத்தாரு. நான் வந்து எங்கேயாவது நான் அவுட்டோர் போனால் தான் எடுத்துகிட்டு போய் சாவகாசமாக படிப்பேன். அவர் கொடுத்துட்டு போன கையோடு ஒரே நாள்லேயே நான் படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளவு அவ்வளவு பரபரப்பரா அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, ஐயோ இவன் ஏமாந்தவனா இவ ஏமாந்தவளா அப்படின்னு தான் அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ விறுவிறுப்பான ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான சொல்லுவாங்க, ரொம்ப விறுவிறுப்பான ஒரு கதையாக இருந்துச்சு. அது மிக அழகாக படம் எடுத்திருக்கார். நான் இந்த படம் எப்படி நடக்குது இதுன்றது நான் வந்து எனக்கு வந்து ஆவலாக இருக்கும் என்ன நடக்குதுன்னு. நான் லுத்ஃபுதீன் கிட்ட கூட நான் வந்து நிறைய இந்த படம் எப்படி நடக்குது நான் பேசுனது கிடையாது. நான் சொன்னேன் ஏன்னா அடிக்கடி பேசிகிட்டு இருந்தா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். ஒரு படம் கடைசியில் வந்து எவ்வளோ அந்த படம் எவ்வளோ பேங்க்ல கொண்டு வந்து போடுதுன்றது கிடையாது, அந்த படம் என்ன அனுபவத்தை தருவதுன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு நான் நடித்த 500 படங்களில். ஸோ இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஏன்னா திரும்ப இந்த படம் கிடைக்காது, திரும்ப இந்த யூனிட் கிடைக்காது, திரும்ப அதே அருமைச்சந்திரன் ஒன்று வச்சு படம் எடுப்பாருன்னு தெரியாது, அதே யூனிட்ல வந்து தனபால் வருவாரன்னு தெரியாது, அதே இடத்துல வந்து இதே கேமராமேனாக இருப்பான்னு தெரியாது, அதை அடுத்த படத்துக்கு இதே ஜோஷுவா இருக்கும் கிடைக்காது. ஒரு அபூர்வமாக ஒரு 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 சக்திகள் ஒன்று சேர்க்கின்றன, இந்த அனுபவம் கிடைக்காது. அதனால இட் ஜஸ்ட் டிராவல், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் ஜஸ்ட் டிராவல் வித் தட்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அந்த படத்தினுடைய பாடல்களை பார்க்கும்போது, அந்த படத்தினுடைய வெள்ளோட்ட படத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த யூனிட்டை தெரியும், எவ்வளோ எவ்வளோ எளிமையாக எவ்வளோ திட்டமிட்டு எப்படி இவங்க இவ்வளோ. அப்புறம் வந்து வழக்கமாக அந்த சின்ன படம் ஒரு ஃபாரினில் போய் எடுக்கும்போது அப்படியே ரொம்ப சுருங்கி கிருங்கி அப்படியே அப்படி போவோம். நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆனால் இது எடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு படம் எடுத்த ஒரு ஃபீலிங் இருக்கு. வாழ்த்துக்கள் கேமராமேனுக்கும் எடிட்டருக்கும். எடிட்டர் மிக அழகாக அந்த பாட்டை வந்து எடிட் பண்ணிப்பார், படத்தையும் அதே மாதிரி பண்ணிப்பார்னு நினைக்கிறேன். ஐ வில் டாக் அபவுட் ஜோஷுவா. இதை மேடைக்காக சொல்ல, உண்மையாக அந்த பெண்களை பற்றிய பாட்டு அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து எப்போ ஒரு நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். என் மகனுக்கு பிடிக்கும், என் பெரிய மகனுக்கு பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு வந்து ஃப்ளாட் அந்த பாட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்சாலே போதும், வீட்டில் 2-3 தடவை அது ஓடிட்டு இருக்கோம். வண்டர்ஃபுல். ஏன்னா இப்போ வந்து குத்துப்பாட்டுன்னு ஆரம்பித்து அதுவே வேற ஒரு மண் சார்ந்த ஒரு பாட்டை மாதிரி நீங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த மெலடிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இது ரொம்ப ரொம்ப இதமாக இருக்குது இந்த பாட்டு கேட்கும்போது. Thank you, Joshua, for providing wonderful music for this. And everybody, Aishwarya Avatam Sari, Satish, எல்லாமே இந்த படத்தில் வந்து அவங்க வந்து இப்போ மேடையில் இதை பற்றி பேசும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்களோ அதே ஜாலியோட அந்த இந்த படத்தை பண்ணிட்டாங்க. ஸோ அதே உணர்வு தான் மக்களுக்கும் கடத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை எடுத்து செல்ல வேண்டியது நீங்கள் தான். ரொம்ப கடுமையான விமர்சனமாக இருந்தால் என் மகனுக்கு ஃபோனில் பேசி சொல்லிவிடுங்க. இல்லை அது வேணும். அது ஒரு ஒரு கலைஞனை வளர்ப்பது,
உண்மையாகவே விமர்சனங்கள் தான், பாராட்டுதல் வந்து அந்த நேரத்தில் அப்படி இருக்கும். ஆனால் ஒருத்தன் சொன்னான், அவர் சொன்னார், அவர் ஒரு விட நான் அந்த சீன் அப்படி பண்ணிடக்கூடாதோன்னு யோசிக்கிறது தான் உண்மையான விட. என் மகனுக்கு அந்த விமர்சனத்தை தரக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று நான் நம்புகின்றேன். அதை வந்து நீங்கள் நேரில் அவங்ககிட்ட சொல்லுங்கள். பட் மற்றபடி பாராட்டுதல்கள் ஒரு கலைஞனை எப்பொழுதும் ஒரு வேறு ஒரு இடத்திற்கு செல்ல வைக்கும். ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் ரொம்ப முக்கியமான இந்த இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை நான் வந்து தவற விட்டேன். சிங்கப்பூரில் வந்து பாடல் வெளியீடு பண்ணாங்க, நான் போயிருக்கணும், எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, என்னால் போக முடியல. பல்வேறு காரணங்கள் என்னுடைய படப்பிடிப்புக்கான தேதியை மாற்றி வைக்க முடியல. பட் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது. அந்த அளவுக்கு சிறப்பாக நம்ம இந்தியாவில் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு. அதுக்காக தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும், ஒவ்வொரு நடிகர் நடிகைக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள், அன்புகள். முக்கியமாக அந்த சைனீஸ் பொண்ணு, அது உண்மையாகவே அதை வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்க அந்த படம். சண்டை தெரிஞ்ச பொண்ணு இல்லை லுஃபுதீன். ஓகே சரி, ஓகே சரி, நல்லது. இது நிச்சயமா இந்த படம் பல்வேறு நிலைகளுக்கு பறந்து செல்லும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.